வணக்கம் தமிழ் உறவுகளை, நான் உங்கள் தமிழ் பேசுகிறேன். என்னொரு காணொலி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, அலைப்பற கிளப்பிய சிராஜ் நான்கே ஓவரில் ஆப்பிரிக்கா ஆல் அவுட், வரலாற்று சாதனை. அதாவது, தென்னாப்பிரிக்காவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு உள்ள இந்திய அணியானது 3 T20 மற்றும் 3 1 நாள் மற்றும் 3 2 டெஸ்ட் போட்டிகளில் கொண்ட நெடுந்தொடரில் விளையாட உள்ளது. அடுத்த ஆண்டு T20 உலகக்கோப்பை வரும் ஜூன் மாதம் தொடங்க உள்ளது. இதற்கான இந்திய அணியை தயார் செய்யும் வகையில் இந்த தொடரை BCCI பயன்படுத்த உள்ளது. இந்த நடைகள் தான் விராட் கோலி, ரோஹித் சர்மா, பும்ரா போன்ற நட்சத்திர வீரர்கள் T20 மற்றும் ஒரு நாள் தொடரிலிருந்து விலகி இருக்கிறார்கள். இதனால் இந்திய அணி இளம் வீரர்களை வைத்துக் கொண்டே தென்னாப்பிரிக்காவில் முதல் முறையாக விளையாடுகிறது. இந்த சூழலில் இந்த தொடரில் இந்தியாவின் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கிறது என்பது குறித்து தற்போது பார்க்கலாம். அதில் நடந்து முடிந்த உலகக்கோப்பை தொடரில் தென்னாப்பிரிக்க அணி டீசண்டாக விளையாடி அரையிறுதி வரை வந்து இருந்தது. ஆனால் தற்போது சொந்த மண்ணில் இந்த போட்டி நடைபெற உள்ளதால் தென்னாப்பிரிக்காவே வெற்றி பெற அதிக வாய்ப்புகள் இருந்தாலும், இந்தியாவில் தற்போது டெத் ஓவர்களில் பந்து வீச போதிய வீரர்கள் இல்லை. ஹர்சிதீப் சிங் கடைசியாக நடைபெற்ற ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 5வது T20 போட்டியில் சிறப்பாக பந்து வீசினாலும், அவர் கடந்த ஆண்டு எப்படி செயல்பட்டாரோ அதே போலதான் தற்போது செயல்படவில்லை. ஆனால் பும்ராவும் இல்லாததால் இந்திய அணி இந்த தொடரில் நிச்சயம் பல சவால்களை சந்திக்கும். மொத்தம் 8 போட்டிகள் இந்த தொடரில் நடைபெறுகிறது. இதில் 5 போட்டிகளில் தென்னாப்பிரிக்காவும் 3 போட்டிகளில் இந்தியாவும் வெற்றி பெறும் என்றும் கணிக்கலாம். அதேபோல தென்னாப்பிரிக்க மண்ணில் இந்த தொடர் நடைபெறுவதால் இளம் வீரர்கள் கடும் சவால்களை சந்திக்க நேரிடும். எதிர்பார்ப்பை மீறி கடுமையாக ஆடுகளத்தில் செயல்பட்டால் மட்டுமே உங்களால் தென்னாப்பிரிக்காவை வீழ்த்த முடியும். இந்த நிலையில் தான் நாளை இந்தியா vs தென்னாப்பிரிக்கா முதல் T20 போட்டி நடைபெற உள்ள நிலையில், அதற்கு முன்னதாகவே வார்மப் போட்டியும் நடைபெற்றது. அதில் நம்ம முகமது சிராஜ் அவர்கள் ஒரு வேற லெவலான சம்பவத்தை செஞ்சிட்டாருன்னு தான் சொல்லணும். அதாவது, 4 ஓவரில் இந்த போட்டியை இந்தியா முடித்து உள்ளது. அதில் நம்ம முகமது சிராஜ் ஒரு பவர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து உள்ளார். அதாவது, நம்ம முகமது சிராஜ் அவர்கள் T20 ODI டெஸ்ட் என எந்த தொடரில் களமிறங்கினாலும், ஒரு சில போட்டிகளில் சொதப்பினாலும், அதற்கு அடுத்த போட்டியிலேயே தனது மரணத்தனமான பவுலிங்கால் எதிரணியை கதிகலங்க வைத்து விடுவார். கிட்டத்தட்ட 8 விக்கெட்டுகளை இந்த போட்டியில் எடுத்து உள்ளார். மிகப்பெரிய தென்னாப்பிரிக்க அணியை சில்லு சில்லாக உடைத்தெறிந்து உள்ளார் சிராஜ். சிராஜின் பவுலிங்கை பார்த்து தென்னாப்பிரிக்க அணியை 1 நிமிடம் மிரண்டு போய்விட்டார்கள். முகமது சிராஜின் பெஸ்ட் பவுலிங் என்றால் அது இதைத்தான் கூற வேண்டும். அதாவது, 4 ஓவர் வீசி வெறும் 12 ரன்களை விட்டு கொடுத்து 8 விக்கெட்டுகளை எடுத்து உள்ளார். ஒரே ஆள் மொத்தமாக தென்னாப்பிரிக்க அணியை கதிகலங்க வைத்து உள்ளார். வெறும் 13 ஓவர்களுக்கு 73 ரன்களுக்கு தென்னாப்பிரிக்க அணியும் ஆல் அவுட் ஆனது. அதே போல கண்டிப்பாக முகமது சிராஜ் நாளைய போட்டியில் விளையாடுவது கிட்டத்தட்ட இதன் மூலம் உறுதியாகிவிட்டது. அதன் பின் 73 ரன்களை சேசிங் செய்த இந்திய அணியில் ருத்ராஜ், சுப்மன் கீல் என இந்த இருவரும் சேர்ந்து 1 விக்கெட் கூட இழக்காமல் 8.4 ஓவரில் வெற்றி பெற்றுவிட்டனர். இதனால் தென்னாப்பிரிக்க அணியானது ஸ்தம்பித்தே விட்டது. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்